ஐநா மனித உரிமை பேரவையில் நேற்று ஆரம்பித்த 51வது மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் தலைவர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் ஒரு நாட்டின் முன்னாள் தலைவர்கள் மீது பொருளாதார குற்றங்கள் சுமத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 51.5 அறிக்கைப்படி இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் தெரிய வருகையில், இலங்கையின் பொருளாதார குற்றங்கள் புரிந்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் அமைச்சர் பஷீல் ராஜபக்ஷ ஆகியோர் மீது ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை குற்றம் சுமத்தியுள்ளது. ஸ்ரீலங்கா தொடர்பாக தயாரிக்கப்பட்ட 36 பக்க அறிக்கை நேற்று மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையிலேயே இந்த மூவருக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் பிரான்சிலிருந்து ஐஸ்கிரீம் மற்றும் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேக்குகளை இலங்கைக்கு இறக்குமதி செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அந்த முறைப்பாடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இலங்கை மக்கள் கடுமையான பொருளாதார பிரச்சினைகளை எதிர்நோக்கிய போது இந்த மூவரும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் நாட்டில் அராஜக சூழல் ஏற்பட்டு விலைவாசி உயர்வடைந்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணையாளரிடம் பெருமளவிலான இலங்கையர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.